மாதந்தோறும் ஒரு தாலுக்காவில் போயிட்டு நம்ம ஃபுல் டே அதுங்க இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுவோம். நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த சவுத் தாலுக்கு வந்து இந்த மாதம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம சவுத் தாலுக்கோட ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தா முழுசாக வந்து கார்பரேஷன் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. கார்பரேஷனில் நம்ம நிறைய முகாம் போடுறோம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கீழும் முகாம் போட்டோம். அதுக்கப்புறம் மக்களுடன் மாநகராட்சிங்கிற திட்டத்துக்கீழும் வாரந்தோறும் கார்பரேஷனில் மனு வாங்குறாங்க. இந்த திட்டத்தில் சிறப்பாக நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்னா, எல்லா ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு ஆஃபீஸர் போயிருக்காங்க. நம்ம கார்பரேஷனோட கிரீவன்சஸ் வந்து எப்படியும் அவங்கக்கிட்ட நோட்டீஸுக்கு போயிட்டே இருக்கும். நிறைய இஷ்யூஸ் எப்படின்னா, நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தாலும் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸோட ரோல் இருக்கிற இஷ்யூஸ் இருக்கலாம். அதில் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இபினால் ஒரு சில வேலை பெண்டிங்காக இருக்கலாம், அதர் டிபார்ட்மெண்ட் பில்டிங்ஸில் ஏதாவது இஷ்யூ, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் கோஆர்டினேஷன் எங்கெங்கே தேவை அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் நம்ம தகவல் சொல்லிவிட்டு நீங்களும் மக்களோட பிரச்சனைகள் கொண்டு வாங்க, எங்கெங்கே கோஆர்டினேஷன் தேவைப்படுதோ, நீண்ட கால பிரச்சனைகள் ஏதாவது லேண்ட் இஷ்யூ இருக்குது, பட்டா கொடுக்க முடியல, அந்த மாதிரி நீண்ட கால பிரச்சனைகளும் கொண்டு வாங்க. எதாவது வந்து மாவட்ட அளவில் உடனடியாக பண்ண முடியுமோ அது உடனடியாக பண்ணிடலாம். ஏதாவது வந்து மாநில அளவுக்கு நம்ம எஸ்கலேட் பண்ண வேண்டியது இருந்தாலும் இந்த திட்டத்து மூலமாக அதுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி நம்ம மாநில அரசுக்கு கவனத்துக்கு அது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக இந்த ஸ்கீமில் வந்து போகிறப்போ எல்லாம் இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸு, ஸ்கூல்ஸு, அங்கன்வாடி, ஹெல்த் சென்டர் எல்லாம் பார்ப்போம். அங்கே மக்களோட ஃபீட்பேக் கேட்போம், ஏதாவது குறைகள் இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்போம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் விசிட் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் இப்போ ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இங்கே வந்து நிறைய வந்து இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம சிட்டி போலீஸில் எடுத்திருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தாலும் சரி, வெயிட் பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த சில்ட்ரனுக்காக ஒரு க்ரெஷ், ஃபீடிங் ரூம், அந்த மாதிரி அனைத்து மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடு அமைத்தக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீப்புள் ஃப்ரெண்ட்லியான இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்துக்கொண்டு நம்ம மக்களோட பிரச்சனைகள் தீர்த்தக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மற்ற என்ன மேஜர் இஷ்யூ இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து வந்து இன்றைக்கு ஈவினிங் இப்போ வந்து மனு வாங்குற முகாம் நடக்கும். அதுக்கப்புறம் காலையிலேருந்து இன்ஸ்பெக்ஷன் போன ஆஃபீஸர்ஸ் எல்லாமே திரும்பி கேதர் ஆகி அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவாங்க. தொடர்ந்து நாளைக்கு காலையிலும் இந்த இன்ஸ்பெக்ஷன் தொடர்ந்து நாளைக்கு 9 மணிக்கு வந்து நிறைவு. ஆமாம், சொல்லியிருக்காங்க. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட். கேள்விப்பட்டோடனே ரொம்ப வேதனையாக இருந்தது. காலையில் அந்த பிரச்சனைக்காக தான் நாங்கள் அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரோடு பார்த்தோன்னா ஒரு 2-3 விவிஐபி விசிட் டைமில் வந்து அந்த வேலை முடிக்க முடியாமல் இருந்தது. அன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேலை தான். ஏன்னா ஒரு புது கனெக்ஷன் கொடுக்குறது வந்து எம்டி பைப்ஸ் போடுறது ஈஸி. ஒரு போயிட்டுருக்கிற ஒரு லைனு யூஸில் இருக்கக்கூடிய ஒரு யூஜிஎஸ்எஸ் லைனில் ஒரு வேலை செய்யணும்னா அது கொஞ்சம் கடினமான வேலை. அதுவும் ரொம்ப ஆழத்தில் மல்டிபிள் லைன்ஸ்க்கு இடையில் பண்ணக்கூடிய வேலை. ஆனாலும் தேவைப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் வந்து வேலை முடிச்சிருக்காங்க, 2 நாள் ஆச்சு. அங்கே வந்து டபிள்யூஎம்எம் போட்டிருந்தாங்க, ஆனால் அந்த ஜெல்லினால் ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த முடிக்கப்பட்ட சைடில் வந்து உடனடியாக இன்றைக்கே வந்து நம்ம ரோட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் இப்போ ஓப்பனாக ஒர்க் நடந்துகிட்ருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு சாம்பர் கட்ட போகிறாங்க. இந்த சாம்பர் வந்து 1 வாரத்தில் அவங்க கட்டி முடிப்பாங்க. 1 வாரத்தில் கட்டி முடிச்ச உடனே அந்த சாம்பர் ஏரியா தவிர மீதி ஏரியா எல்லாமே வந்து ரோடு போட்டுருவாங்க. சாம்பருக்கு மட்டும் ஒரு 15 டேஸ் வந்து க்யூரிங் பீரியட் தேவைப்படும். அது முடிச்ச உடனே அது க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம ஓவராலாக ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே அந்த ஸ்பாட்டை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லியிருக்கிறோம். அதிலும் 1 சைட் ஆஃப் த ரோடு தான், அதர் சைட் ஆஃப் த ரோடு வேலை முடிச்சிருக்காங்க. முடிக்கப்பட்ட பகுதியில் வந்து உடனடியாக நம்ம தார் ரோடு போட சொல்லியிருக்கோம்.